ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க எம்ஜே. இப்போ நாம பார்க்க போறது மிஸ்டீரியஸ் ஃபேண்டஸி ஆக்சன் கலந்த மூவியான அட்டாகான் டைட்டன். இந்த படத்தோட ஒன் லைனர், மனுஷங்க பண்ண சின்ன தப்புனால நார்மலா இருந்த எல்லா மனுஷங்களுமே 100 அடி 200 அடிக்கு மேல வளர ஆரம்பிச்சாங்க. அப்படி வளர்ந்தவங்க நார்மலா இருக்க எல்லா மக்களையுமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 200 அடி பெரிய மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி நார்மல் மக்கள் தப்பிக்கிறாங்க, எப்படி அதை அழிக்கிறாங்க, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன்ஸ் வந்து உருவாச்சு. இந்த டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷங்களை தின்னு இருக்கிற உலகத்தை மொத்தமா அழிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால டைட்டன் கிட்ட இருந்து தப்பிச்ச எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வாளை உருவாக்குனாங்க. அந்த வாள்னால கிட்டத்தட்ட 100 வருஷமா எந்த ஒரு டைட்டனும் மக்கள் அட்டாக் பண்ணவே இல்லை, எல்லாரும் அந்த வாளுக்குள்ள சேஃபா இருக்காங்க. ஆனா 100 வருஷம் ஆனதுனால இந்த செவரு எப்ப வேணா கீழே விழுந்து உடையலாம், எப்ப வேணா டைட்டன்ஸ் உள்ள வரலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடி அப்படியே இந்த படத்தை ஓபன் பண்றாங்க. இப்போ அர்மின் மிகாசா ரெண்டு பேருமே சேர்ந்து எரின்ற ஒரு பையனை மீட் பண்றதுக்காக அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவனை தேடிட்டே வராங்க. இப்படி வந்தவங்க எரினை மீட் பண்றாங்க. இப்ப எரின் கீழ இருக்கிறது வெடிக்காம யூஸே இல்லாத ஒரு பாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன் அழிக்கிறதுக்காக நிறைய பாம்ஸ் போட்டிருப்பாங்க வானத்துல இருந்து கீழே. ஆனா அதுல ஒரு பாம் மட்டும் வெடியவே இல்லை. இப்ப அந்த பாம்புக்கு மேலதான் எரின் நின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப நான் பாம் வெடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே எரின் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த மிசைல் இருந்து சிப்பாய் கீழே உழறான். இப்படி கீழே உழதை பார்த்து ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. அப்ப எரின் ரொம்ப சுகமா இருந்து, நம்ம கிட்டத்தட்ட நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பெரிய சவுத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த சவுத்துக்கு மேல என்ன உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை, அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இந்த சவுத்துக்கு பின்னாடி நிறைய டைட்டன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் தான் நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மெரின் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அந்த டைட்டன்ஸ் யாருமே பார்த்தது இல்ல, அது எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. மேபி அது ஒரு கட்டு கதையா கூட இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த வெடிக்காத வெடிகுண்டு எட்டி வதிக்கும் போது அதுக்கு மேல அந்த மண்டல் எல்லாம் கீழே விடும். அப்போ அதுல ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கும். அந்த பெயிண்டிங்ல ஒரு பொண்ணு பீச்சுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு பீச் என்ஜாய் பண்ற மாதிரி. இதை பார்த்த உடனே மிகாசாவுக்கு நம்ம எப்படியாவது அந்த இடத்த பார்த்தே ஆகணும், நம்மளுக்கு இதை தாண்டி வேற ஏதோ லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் ஆசைப்படுறா. இப்படி மிகாஸ் ஆசைப்படுறதுனால எரின் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுன்னு அந்த வாழ்கிட்ட போறான். இப்படியே இவங்க கிட்ட வந்து அந்த வாழை பார்க்கும் போது அந்த வாழ் இவங்க எதிர்பார்க்காததை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இதை பார்த்த உடனே எரின் நம்ம எப்படியாவது இந்த செவத்தை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்தை தொட வரும்போது அப்ப ஆர்மின் சொல்றான், இந்த செவத்துக்கு பின்னாடி தானே டைட்டன்ஸ் இருக்கு, நம்ம எதுக்கு போயிட்டு நம்ம தேவையெல்லாம் பிரச்சனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைம்ல நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாருமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம் சோல்ஜர்ஸ் மிகாசாவை பிடிக்கிறாங்க. இது வந்து எரினுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா மிகாசாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான். அவன் லவ் பண்ற பொண்ணை மத்தவங்க டச் பண்ணும் போது செம கோவப்பட்டு அவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கும் போது எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து அவனை சுடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் வர கேப்டன் சவுதா வர்றாரு. இவர் யாருன்னா எரினோட அப்பா ஃப்ரெண்டு. வந்த அவரு மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட, ஓகே ஓகே இதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அமைச்சு வைக்கிறது. அப்ப எரின் கிட்ட, உனக்கு இந்த வாழை தாண்டி போகணும்னு ஆசை வந்துச்சு எனக்கு தெரியும், ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத, மிலிட்டரி ஆபீசர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வாழ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம கண்டிப்பா இந்த சவுத்தை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எரின் கொஞ்சம் ஹாப்பியா வர டைம்ல அந்த டைம் எர்த்துக்வேக் வந்த மாதிரி அவங்க இருக்கிற இடம் ஆடுது, மேல இந்த செவுர் எல்லாம் உடஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாருமே என்ன எர்த்துக்வேக் வந்து சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க டைம்ல அப்போ ஒரு இடம் மட்டும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எட்டி ஒதுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாருமே இல்ல இது எத்துக்கோய் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வாலண்டியா உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு பெரிய டைட்டன் வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு டைட்டனை யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன் இத்தனைக்கும் 100 வருஷமா எல்லாருமே அட்டாக் பண்ற நார்மல் டைட்டனு இந்த பெரிய டைட்டனை விட ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ், ஆனா இந்த டைட்டன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாருமே செம்ம ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பெரிய டைட்டனை பாக்குறாங்க. இப்படியே இந்த பெரிய டைட்டன் செவுத்து அடிச்சு அடிச்சு ஒரு பெரிய ஓட்டை உருவாக்குது. ஓட்டையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிருது. அப்ப அந்த செவத்தோட ஓட்டையில இருந்து நிறைய டைட்டன்ஸ் வெளியே வருது. இந்த டைட்டன்ஸ் எல்லாம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நிறைய உள்ள வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி வரதை பார்த்து சவுதா எல்லா சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே அங்க இருக்கிற மிஷின் கன் வச்சு அடிக்கிறாங்க. அப்படி சுடும் போது அந்த குண்டு டைட்டன்ஸ் மேல படுது. ஆனா என்னதான் டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணாலும் அது திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்தது. அந்த எல்லா டைட்டன்ஸுமே அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே ஊருக்குள்ள வந்து இருக்கிற எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுனே இருக்கு. அப்ப எரின் மிகாசா அர்மின் இந்த மூணு பேரும் எப்படியாவது டைட்டன்ஸ் கிட்ட தப்பிக்கணும்னு அந்த ஊருக்குள்ள ஓடி வந்துட்டே இருக்காங்க. அப்ப அர்மின் நான் எப்படியாவது என் ஃபேமிலி சேவ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு இவன் பாட்டு ஓடி போறான். அப்ப ஆரின் மிகாசா ரெண்டு பேரும் மட்டுமே தனியா எப்படியா தப்பிக்கணும்னு ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஊருக்குள்ள வந்து அந்த பெரிய பெரிய டைட்டன்ஸ் இருக்கிற எல்லா மக்களுமே கடிச்சு கடிச்சு சாப்பிடுது, எங்க ஒளிஞ்சிருக்காங்க எல்லாத்தையுமே உடச்சு எடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கு. இப்போ எரின் மிகாஸ் ரெண்டு பேரும் சர்ச்சு கிட்ட போறாங்க. அப்படி போகும்போது இருக்கிற எல்லாருமே அந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்துக்காக மிகாசா எரினோட கையை விட்டுட்டு அந்த குழந்தைய காப்பாத்துக்காக போவான். அப்ப எரின் எவ்வளவு ட்ரை பண்ணுவா மிகாசாவை உள்ள கூப்பிடுறதுக்காக, ஆனா எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து எரின் அப்படியே தள்ளிக்கிட்டே சர்ச்சுக்குள்ள போயிட்டு சர்ச்சை எப்படியோ ஒரு வழியை லாக் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, மத்தவங்க எல்லாருமே வெளியே சர்ச்சுக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற யாருமே வெளியே யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரை நல்லா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எரினால மிகாசாவை காப்பாத்தவே முடியல, அப்படியே சர்ச்சுக்குள்ள இருந்து மிகாசாவை பாத்துட்டே இருக்கிறான். அப்போ ஒரு டைட்டன் வருது, அதுக்கு பெரிய வாய், அது ஃபுல்லா பல்லா இருக்கு, அது அப்படியே வந்து மிகாசாவை கடிக்கு வருது. இப்ப மிகாசாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படியே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவ தலையை குனிடுறா. அந்த டைம் அந்த சர்ச்சுக்கு வெளியே வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. சடனா எரின் கீழே விழுறான். கீழே வந்து திருப்பி எழுந்து பார்க்கும் போது அந்த இடத்துல மிகாசாவை காணும், அந்த பெரிய டைட்டனையும் காணும். என்னோட லவ்வர் மிகாசாவா அந்த மிருகம் கொண்டு
ஒன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் விட்டு எப்படி வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே மத்தவங்க எல்லாரும் அந்த சர்ச் லாக் பண்ணிடுறாங்க. வெளியே வந்து எரின் அந்த இடத்த பாக்கும்போது அந்த இடத்துல மிக்காசாவும் காணும், அந்த ஊரே டோட்டலா நாசமானது பாக்குறான். அப்போ அந்த சர்ச்சுக்குள்ள இந்த மக்கள் எல்லாரும் அலற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு திரும்பி பாக்கும்போது நிறைய டைட்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சர்ச்சோட ரூஃப ஏதோ அட்டபாக்ஸ் மாதிரி உடச்சு எடுத்து அந்த உள்ள இருந்த எல்லா மக்களையுமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்படி இந்த அட்டாக்ல இருந்து அப்பச்ச எரின் அப்படியே சோகமா நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜெனரல் கூபல் பேலன்ஸ் இருக்கிற இந்த உலகத்திலேயே கடைசியா இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி ரெண்டு பெரிய சவருக்கு நடுவில் தான் 100 வருஷமா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா வெளியே இருந்த பெரிய சவரு உடஞ்சதுனால நிறைய டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்ப செவத்துக்குள்ளதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை அங்க இருந்தா வந்துச்சு. ஆனா இப்போ எந்த ஒரு விவசாயம் நடக்கல, எல்லா மக்களும் பசி பட்டினியால சாவ ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்டுக்காக மக்களே அவங்கள அடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம எல்லா மக்களையும் காப்பாத்தணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த உடஞ்சு போன சவரை எப்படியாவது மூடணும். ஆனா அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டைட்டன்ஸ் நம்ம எல்லா சோல்ஜர்ஸுமே காலி பண்ணிருக்கு. ஆனா நம்மளால எந்த ஒரு டைட்டனையுமே சாவடிக்க முடியல. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது, நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் கூப்பிடுறா. அப்போ ஒரு பொண்ணு வர்றா, இவ வந்து கொஞ்சம் கிரேசியா இருப்பா, சோ அதனால நம்ம கிரேசி கேப்டன் சொல்லுவோம். இந்த கிரேசி கேப்டன் மத்தவங்க எல்லாரும் கேட்டீங்க, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெப்பன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் காமிக்கிறான். இந்த ரெண்டு பாக்ஸ்ல நிறைய கத்திங்க இருக்கும், பறக்கிறதுக்கான மிஷின்ஸ் இருக்கு, அதே மாதிரி கேஸ் இருக்கு. அதனால நம்ம டைட்டன்ஸ் பறந்து பறந்து அட்டாக் பண்ணலாம். நம்ம என்னதான் டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணாலும் அது திருப்பியும் வந்து உருவாக்குது அது ஒரு பார்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஆனா அது கழுத்துக்கு பின்னாடி நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அதனால திருப்பியும் உயிரோட வரவே முடியாது, எல்லா டைட்டன்ஸ் செத்துரும். சோ இதை நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கப்புறம் அங்க அந்த சோல்ஜர்ஸ் மீட் பண்ணதுக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ எரின் ஆர்மின் மட்டும் ரெண்டு பேர் தனியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அட்டாக்ல அந்த ஊர்ல உயிர் தப்பிச்ச ரெண்டே பேர். அப்போ இந்த ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம் எரின் அப்பா ஃப்ரெண்டான சௌதாவை மீட் பண்றாங்க. இப்படி சௌதாவை மீட் பண்ண உடனே சௌதாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படியும் வாழ்ந்த ஊர்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த டைம் ஆர்மின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இப்போ நம்ம செவத்துக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை அடைக்கணும்னா மேல இருக்க செவரை உடைக்கணும். அப்படி உடச்சோன்னா மேல உடஞ்ச அந்த கல் எல்லாம் சேர்ந்து கீழே விழுந்து அந்த ஓட்டையை கவர் பண்ணிடும். என்னதான் மேல இருந்து செவரு கீழே விழுந்தாலும் மேல கொஞ்சம் ஓட்டையாகும். ஆனா அந்த டைட்டன்ஸோட அந்த செவ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த டைட்டன்ஸ் எல்லாம் மேல ஏறி வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியாது. சோ நம்ம சேஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க பண்ண போற பிளானை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லா சோல்ஜர்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த வாலை எப்படியா சரி பண்ணு சொல்லிட்டு பெரிய பெரிய வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்து சோல்ஜர்ஸ் கிட்ட கேப்டன், நம்ம எதுக்கு நைட் டைம்ல போறோம்னா நம்மள மாதிரி தான் டைட்டன்ஸ் நைட் டைம்ல தூங்கும். அப்படி அதுங்க தூங்க ஆரம்பிச்சுன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்துக்கும். நடுவுல எந்த ஒரு சவுண்ட் கேட்டாலும் அது எழுந்துக்காதுங்க. ஆனா ஹியூமன்ஸோட வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சுங்க, கண்டிப்பா வந்து நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் சீன்ல உடஞ்சு போன அந்த பெரிய செவர் ரெடி பண்ணதுக்காக கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. வேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது சடனா ஏதோ ஒரு மூவ்மெண்ட் தெரியுதுனால வண்டி அப்படி நிப்பாட்டாங்க. நிப்பாட்டிட்டு அங்க ஏதாவது டைட்டன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடத்த பாக்கும்போது நிறைய மாடுங்க இருக்கு. அப்பதான் இவங்களுக்கே தெரியுது இந்த டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷங்களா சாப்பிடுது, அங்க இருக்க மிருங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப ஹியனான்ற ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு குழந்தை கத்துற சவுண்ட் கேக்குது, அதனால அந்த குழந்தை தேடிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா மத்தவங்க எல்லாம் வேணான்னு சொல்றாங்க, இருந்தாலும் அவ குழந்தை தேடி போயிட்டே இருக்கிறா. இவ கூடவே எரின் வரான். அப்படி வந்து பாக்கும்போது அப்போ ஒரு பெரிய டைட்டன் குழந்தை மனுஷங்களை கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த குழந்தை இவங்க ரெண்டு பேரும் கடிச்சு சாப்பிடறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அந்த குழந்தையை நடக்க முடியல, அதனால பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இப்படி குழந்தை கத்ததுனால எல்லா டைட்டன்ஸும் எழுந்துக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்க சோல்ஜர் சவுண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கேப்டன் யாருமே சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ நிறைய டைட்டன்ஸ் வந்து இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்ண வருது. இது வந்து ஜெனரல் கூபல் பார்த்து அங்க இருந்த வண்டிங்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த பிளேஸுக்கு போக ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த சோல்ஜர்ஸ் காப்பாத்தாம அப்படியே விட்டுட்டு போயிடறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியாவது அவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய குண்டான டைட்டன் வெளியே வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வருது. அந்த டைம் சிக்கிஷிமான்னு ஒருத்தன் வந்து அந்த டைட்டன்ஸோட வீக் பார்ட்டான பின்னாடி கழுத்துல வெட்டுவான். பின்னாடி இருக்கிற கழுத்தை வெட்டும் போது அந்த டைட்டன்ஸ் அப்படியே கீழே விழுந்து அப்படியே எரிஞ்சு செத்து போயிடும். அப்ப இன்னொரு பொண்ணும் அந்த மிஷின் மூலியமா பறந்து வந்து அங்க இருக்க டைட்டன்ஸ் காலி பண்ணுவா. இவ யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாது, மிக்காசா தான். இதை பார்த்த உடனே எரினுக்கு ஒண்ணுமே புரியல, மிக்காசா செத்து போயிட்டு நினைச்சிருந்தா ஆனா அவ உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஆனா மிக்காஷா எரினை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷன் காமிக்காம சைலண்டா இருக்கிறா. அப்போ அந்த கேப்டன் சிகிஷிமா வரான், அவன் கூடவே சேர்ந்து இவளும் பறந்து ஒரு பிளேஸுக்கு போயிடுறா. இதை பார்த்தா எரினுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்ல இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப சிகிஷிமா மீட் பண்ணதுக்காக ஜெனரல் வரான். அப்படி வர ஜெனரல் நம்ம கிட்ட இருக்கிற வெடி மருந்து எதுவும் பத்தாது, அந்த வாழை எப்படியாவது வெடிக்கு வச்சு க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய மருந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிகிஷிமா அவன் மறைச்சு வச்சிருந்த சீக்கிரட்டா ஒரு பிளேஸ்ல இருந்த எல்லா வெடி மருந்து எடுத்து கொடுக்குறான். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற லாஸ்ட் வெடி மருந்து, இதை வச்சுதான் அந்த வாழை வெடிச்சு அந்த செவரெல்லாம் மூடணும், அப்படி மூட முடியலன்னா கண்டிப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா சோல்ஜர்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எரின் மேலதான் எல்லாரும் படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீயும் ஹியனாவும் நாங்க சொல்றதை கேட்காம உள்ள போயிட்டு அந்த டைட்டன்ஸ் எழுப்பதுனாலதான் நிறைய பேர் நம்ம குரூப்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏரின் சம கோவம் வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த டைம் இந்த கிரேசி கேப்டன் உள்ள வந்து ரெண்டு பேரோட சண்டையும் சால்வ் பண்றா. அதே டைம் அந்த கேப்டன் சிகிஷிமா உள்ள வந்து எரினை பார்த்து நீ யாரு எங்க இருந்து வந்தா சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அவனோட ஊர் பேர் சொல்றான். அவன் ஊர் பேர் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவன் எங்க இருந்து வந்தான், இவன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அதனால எரின் நான் அவனை தனியா மீட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு தனியா பேசுறான். அப்ப எரின் கிட்ட நீ எதுக்காக டைட்டன்ஸ் கொலை பண்ணணும், உனக்கு டைட்டன்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா இவன் டைட்டன்ஸ் கொலை பண்ணதுக்கான ரீசனே மிக்க சவா இந்த டைட்டன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுச்சு.
ஆனா இப்ப மிகாசா உயிரோட இருக்கா. இதுக்கப்புறம் எதுக்கு அவன் டைட்டன பழிவாங்கணும் சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. அப்ப அவன் சிக்கிஷமா கிட்ட ஹியூமன்ஸோட ஃப்ரீடம் இந்த டைட்டன்ஸ் தான் வந்து காலி பண்ணிடுச்சு. நம்மளால நார்மலா நம்ம லைஃப் வாழவே முடியல. நம்ம எப்பவுமே பயத்துல இருக்கிறோம். அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த டைட்டன பழிவாங்கறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சிக்கிஷமா அவன் கிட்ட வந்து அதுங்களால நம்ம இப்படி இருக்க நினைக்கிறியா? இல்ல நம்ம தான் வந்து நம்மளோட ஃப்ரீடம் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த டைட்டன்ஸ்க்கு பயப்படாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால நம்ம ஃப்ரீடம் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா நீ உங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே குண்டுக்குள்ள அடப்பட்ட ஆடுங்க மாதிரி ஆடுங்கெல்லாம் ஈஸியா அது போட்டு இந்த வேலி தாண்டி வர முடியும். ஆனா அதுங்களே அந்த வேலி தாண்டி போனா நம்மளுக்கு வந்து சாவு நிச்சயம். நம்ம ஓனர் அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பயத்திலேயே அந்த வேலிக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் இந்த செவத்தை தாண்டி போகவும் கூடாது. செவத்துக்குள்ளே நம்ம லைஃப் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செவத்துக்குள்ளே இருக்குன்னு ட்ரை பண்றீங்க. அப்ப நீங்களும் அந்த ஆடு ஒன்று தானே. உங்களால வந்து சுயமா உங்களோட லைஃப் வாழ்ந்துக்க முடியும் சொல்லும் போது இதனால செம்மையா கோவப்படுறேன் எரின். அப்ப எரின் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எனக்கு ஃப்ரீடம் முக்கியம் அப்படி சொல்லும் போது அதுக்கு சீக்கிரமா அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் எரின் மிகாசாவை மீட் பண்றான். மிகாசாவை மீட் பண்ணிட்டு உனக்கு என்ன ஆச்சு, நான் யாருன்னு தெரியுதா, என்ன யாரும் ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு மிகாசா நீ யாருன்னு எனக்கு தெரியும், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு குழந்தைய காப்பாத்த போகும்போது ஒரு டைட்டன் அட்டாக் பண்ண வந்துச்சு, அந்த டைட்டன் என் கையில இந்த குழந்தைய எடுத்துட்டு போச்சு, அப்ப நான் அந்த குழந்தைய காப்பாத்த ட்ரை பண்ணேன், ஆனா அந்த டைட்டன் என்னையும் கடிச்சது, ஆனா நான் அதுக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா அந்த குழந்தைய என் கண் முன்னாடியே அந்த டைட்டன் சாப்பிச்சு, அதனால எனக்கு சம கோவம் வந்து இப்ப அந்த டைட்டன்ஸ் எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டைம்ல சிகிஷிமா உள்ள போந்து அவங்களோட கான்வெர்சேஷன் ஸ்டாப் பண்ணி மிகாசாவை கட்டி பிடிச்சி அவ கூட அஃபெக்ஷனா இருக்க மாதிரி காமிக்கிறான். இதை பார்த்தா ஏரின் இவன் என்னோட ஆள் கிடையாது, நான் லவ் பண்ண மிகாசா கிடையாது அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி வெளியே வந்து நல்ல பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறான். அப்ப ஏன் அவங்க கிட்ட வந்து நீ எது கத்துற, கத்தி டைட்டன் கூப்பிட போறே அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்த கூட்டு போயிட்டு நீ அந்த பொண்ணை பத்தி மறந்துரு, நீ இனிமே எனக்கு சொந்தமானவன், என் கூடவே இரு, நீ நானும் எப்பயுமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏரினை கட்டி பிடிச்சி அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல கரெக்டா ஒரு டைட்டன் வந்து அவளோட காலை பிடிச்சி இழுத்து அவளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்ப நிறைய டைட்டன்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுனால எல்லா சோல்ஜர்ஸும் அந்த டைட்டன் கிட்ட இருந்து எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிகிஷிமா அவனுக்கு இருக்கிற திறமையை வச்சு அந்த டைட்டனோட வீக் பாயிண்ட்ல வெட்டுறான். அதனால நிறைய டைட்டன் வந்து செத்து போகுது. அதே மாதிரி மிகாசாவும் நிறைய டைட்டனை அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு சில சோல்ஜர்ஸுக்கு எப்படி அட்டாக் பண்ணணும் எப்படி பறந்து போய் அடிக்கணும் சொல்லி தெரியல. அதனால நிறைய டைட்டன் கிட்ட மாட்டி ஒவ்வொருத்தரவா வந்து செத்து போயிட்டே இருக்காங்க. அப்ப ஜெனரல் கோபல் மத்த எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டையும் என்னதான் ஆனாலும் நம்ம கிட்ட இருந்த வெடிப்பொருளை விட்டுறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம், அது இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் அந்த வெடி மருந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. அந்த டைம் ஒரு பொண்ணோட லவ்வரை டைட்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்கோம். அதனால அந்த பொண்ணு உட்காந்து செம்மையா கதறிட்டு இருப்பா. அப்போ கேப்டன் சூடா அவகிட்ட வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான், இனிமே அவனை பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல தப்பிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போறான். அப்ப அந்த வெடி மருந்து இருக்கிற ட்ரக்கை யாரோ ஒருத்தன் திருடிட்டு போறான்னு அந்த கிரேசி கேப்டன் அந்த லேடி பாக்குறா. நம்ம ட்ரக்கை அவனை திருடிட்டு போறான், அவனை புடிங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எப்படியோ தப்பிச்சு அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்த பொண்ணு அந்த வெடி மருந்து இருக்க ட்ரக்கு போயிட்டு அதை பத்த வச்சுட்டு அந்த வண்டி ஓட்டுற திருடனை அடிச்சு போட்டுட்டு அவனை வெள்ளி தள்ளி விட்டுட்டு அவளோட லவரை சாவடிச்சு அந்த டைட்டன் கிட்ட போய் அப்படியே அந்த வண்டியை மோதி அந்த வண்டி அப்படியே பிளாஸ்ட் பண்றா. அதனால எல்லா மருந்து வெடிச்சு அந்த இடமே டோட்டலா பிளாஸ்ட் ஆகுது, நிறைய டைட்டன் வந்து செத்து போகுது. ஆனா என்னதான் செத்து போனாலும் திருப்பியும் அந்த டைட்டன்ஸ் எல்லாம் உருமாறி திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்து அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே சாப்பிட்டுருக்கு. இதெல்லாம் எரின் பாத்துட்டு இருக்கான். அப்ப சிக்கிஷிமா அவனை பார்த்தது நீங்க எல்லாம் ஆடுன்னு சொன்னது ஞாபகம் வந்து அதனால சம கோவப்பட்டாம எப்படியாவது அந்த டைட்டன் சாவடிக்கணும்னு அப்படியே பறந்து போறான் அட்டாக் பண்றதுக்காக. ஆனா அவனுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பறந்து போய் அட்டாக் பண்றது, அதனால அவனுக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்றான், மேனேஜ் பண்ணிட்டு சிக்கிஷிமாவோட கைடன்ஸ் மூலியமா ஒரு டைட்டன் சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு சம ஹாப்பியா இன்னொரு டைட்டன் அட்டாக் பண்றதுக்காக போவான். ஆனா இவனுக்கு அந்த எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. அப்ப அந்த டைட்டனோட வாய் உள்ள அவன் காலை மாட்டி அந்த டைட்டன் அவனோட காலை துண்டா எடுத்து தூக்கி போட்டுரும். இப்ப எரினுக்கு ஒரு கால் துண்டாயி மொட்டை மாடியில விழுந்து கிடப்பான். அப்ப ஒரு சோல்ஜர் மாடி மேல இருப்பான், அவன நிறைய டைட்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப அந்த சோல்ஜரை எப்படியாவது காப்பாத்தணும்னு கீழே இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் அந்த பில்டிங்கை சுத்தி இருந்த டைட்டன்ஸோட மைண்ட் டைவர்ட் பண்ணி இவங்க பக்கம் வர வைக்கிறாங்க. அதனால எல்லா டைட்டனும் இவங்க அட்டாக் பண்ணதுக்காக வருது. இந்த டைம் பார்த்து அந்த சோல்ஜர் பறந்து வந்து ஒரு டைட்டனை காலி பண்ணி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்ப ஆர்மின ஒரு பெரிய குண்டான டைட்டன் வந்து பிடிச்சி அவனை சாப்பிடறதுக்காக வாய் உள்ள போடுறான். இதை வந்து ஏரின் மாடியில இருந்து பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் ஆர்மின நான் சாவ விட மாட்டேன் அப்படின்னு அவன் எப்படியோ ஒரே ஒரு காலோட நவந்து நவந்து வந்து நிற்பான். அப்ப அந்த குண்டு டைட்டன் ஆர்மின வாயில தூக்கி உள்ள போடுது. ஆனா ஆர்மின் அந்த டைட்டனோட நாக்கு பிடிச்சி எப்படியோ மேல வர ட்ரை பண்றான். ஆனா அவன் நல்லா கிரிப்பா பிடிக்க முடியல, அதனால அவன் ஸ்லிப் ஆகி கீழே ஓட போகும்போது அப்ப ஏரின் அவனை பிடிச்சி உன நான் சாவ விட மாட்டான் அப்படின்னு அவனை தூக்கி வெளியே போடுறான். வெளியே போட்ட உடனே உள்ள அந்த ஏரின அந்த குண்டு டைட்டன் கடிச்சு சாவடிக்குது. அப்படி கடிக்கும் போது அவனோட ஒரு கை துண்டா ஆர்மின் பக்கத்துல வந்து விழுது. இதை பார்த்த ஆர்மின் என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அப்ப ஏரினை காமிக்கிறாங்க, இவன் அந்த டைட்டனோட வயிற்றுக்குள்ள போறான். வயிற்றுக்குள்ள போயிட்டு ஒரு லிக்விட்ல வந்து விழுறான். அந்த லிக்விட்ல நிறைய மனுஷங்களோட பொணம் இருக்கு, எல்லாமே எலும்பு கூட இருக்கு. அப்போ அந்த ஹியனான்ற பொண்ணை பாக்குறான், பார்த்துட்டு செம்மையா கத்துறான். அப்போ இவனோட உடம்பும் அந்த லிக்விட் பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. இப்படி நடந்ததை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் மிகாசா அவங்க கிட்ட வரா. அப்ப ஆர்மின் எரினோட கையை காமிச்சு எரின் செத்து போயிட்டான், எரின் அந்த குண்டு டைட்டன் தான் சாவடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கூட மிகாசாவோட கண்ணுல சுத்தமா ஃபீலிங்ஸே கிடையாது. ஆனா எப்படியாவது எல்லா டைட்டனும் அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் காப்பாத்தணும்னு பறந்து போய் இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாம் சாவடிக்க ட்ரை பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவகிட்ட அந்த மிஷினோட கேஸ் நிக்குது, அதனால அவளால பறக்க முடியாம கீழே வந்து விழுறா. அந்த டைம் அந்த குண்டு டைட்டன் அவகிட்ட வந்து
அவளை சாப்பிடறதுக்காக கிட்ட வருது. அப்போ சடனா அந்த டைட்டன் வாமிட் எல்லாம் பண்ணுது, வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது. அப்படியே பாத்துட்டு இருக்க மிகாசா, அப்போ அந்த டைட்டனோட வாயு உள்ள வந்து ஒரு கை வந்து அந்த டைட்டனை துண்டா பிடிச்சி எடுக்குது. உள்ள இருந்து வேற லெவல்ல டிஃபரெண்டா இருக்க டைட்டன் வெளியே வருது. இந்த டைட்டன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வித்தியாசமா டைட்டனா இருக்கு. வெளியே வந்த இந்த வித்தியாசமான டைட்டன் நார்மலா இருக்க டைட்டனை போட்டு சாவடி அடிக்குது. எல்லாருமே ஒரே அடியில காலி பண்ணுது, எல்லாத்தையுமே வேற லெவல்ல அடிச்சு காலி பண்ணுது. இதை பாக்குற மத்தவங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டைட்டன் வந்துச்சா, இது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரேசி கேப்டன் செம்மையா சந்தோஷப்படுறா, அதை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்றா. அந்த டைம் சாவுடா அதை பார்த்து அது வேற யாரும் இல்ல எரின் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அந்த டிஃபரெண்டான டைட்டன் கரெக்டா அந்த டைட்டன்ஸோட வீக்கான பாயிண்ட் அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணுது. இதை பார்த்த மத்த டைட்டன்ஸ் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிருது. அப்போ அந்த கிரேசி கேப்டன் இந்த டைட்டன் நம்மளுக்காக வந்திருக்கு, நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அந்த வித்தியாசமா இருக்க டைட்டன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்து அவங்க இருக்கிற செவத்தை உடைக்குது. அப்ப மிகாசா நவுராமா அந்த டைட்டனே பாத்துட்டு இருக்கா. அந்த டைட்டன் மிகாசாவை கையில பிடிச்சி தூக்குது. தூக்கும் போது அந்த வித்தியாசமான டைட்டனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது, அதனால மிகாசாவை கீழே போட்டு அப்படியே மயங்கி போய் கீழே விழுது. மயங்கி போய் கீழே விழுந்த உடனே அந்த டைட்டனோட உடம்பு கொதிக்க ஆரம்பிக்குது, மொத்தமா வெந்துட்டு இருக்கு. அப்ப மிகாசா அந்த வித்தியாசமா இருக்க டைட்டனோட கழுத்தை வெட்டுது. வெட்டினா உள்ள வந்து எரின் வெளியே வரா. வெளியே வந்த எரினுக்கு அவனோட கையும் காலும் இப்ப இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமய ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவன் வந்து டைட்டனா மாறினா, இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப மயங்கி போன எரின் சடனா மூச்சு பார்க்கும் போது அவன் கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான் உங்க